வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் சேலத்துல இருந்து மஞ்சுளான்னு கால் பண்றேங்க. மஞ்சுளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லமா இருக்கேன் மஞ்சுளா. சொல்லுங்க, சேலம்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்குங்க. ஓகே, மஞ்சுளா மாதிரியா எப்பவுமே வந்து நல்லா அழகா இருக்கு. ஆமாங்க. ஏங்க இப்படி எல்லாம் சிரிச்சு நான் சீக்கப்பட்டீங்க மேடம்? இது எனக்கு வந்து ஒரு மூணு வயசுல ஒரு பையன் இருக்கான். சரிங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி என்ன சொல்றது, அடிக்கடி ரொம்ப ஸ்டாண்டிங் ஆயிக்குது. அது வந்து எனக்கு குழந்தைங்களுக்கு அப்படிதான் இருக்குமான்னு தெரியல, இல்ல இவனுக்கு வந்து அது ஓவரா இருக்கான்னு தெரியல. இப்ப சப்போஸ் அவன் சைக்கிள்ல ஏறி உக்காந்தாலோ இல்ல வேற எதுலயோ ஜஸ்ட் மோதனால அவனுக்கு வந்து உடனே ஸ்டாண்டிங் ஆயிடுது. அது ஒரு சில டைம்ல அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாம கையெல்லாம் பிடிக்கிறான் ஒரு மாதிரி. குழந்தைங்களுக்கு தெரியாது, தெரியல, பட் ஆனா அது அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மாதிரி ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதாங்க மேடம், அது என்ன நார்மலா குழந்தைங்களுக்கு அப்படிதான் இருக்குமா, இல்ல இவன் ஏதாவது அது எக்ஸ்ட்ரா இருக்கா, இல்ல அது அப்படி இருந்தா என்ன பண்ணலாம்? குழந்தைங்க வந்து அந்த இடத்துல தொடுறாங்க அப்படின்னும் போது அந்த அப்ப வந்து நீங்க கொஞ்சம் அதட்டுங்க, கை வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. சில குழந்தைங்களுக்கு ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு தான் சார் வந்து டாக்டர் சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் வந்து அதட்டி மட்டும் வைங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நான் சொல்ற விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியாது. நம்ம வந்து எப்படி வந்து நார்மலா மண்ணில் என்ன கை வைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வந்து நினைச்சு ஏதோ ஒன்று நினைச்சு கை வச்சிருவாங்க அந்த இடத்துல. ஸோ அதனால நீங்க வந்து அதட்டி மட்டும் வைங்க. இட்வைஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அண்ட் டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். டாக்டர் சொல்லுங்க, ஆண்களுக்கு வந்து பெண்களை கையாளுறதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. ஓகே, அது ஒன்னு ரெண்டு அப்படியே எடுத்து விடுங்க. நம்ம ஆண்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த மாதிரி இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்து கேக்குறதுக்கு ஆவலா இருக்காங்க. பேசிக்கா ஜோலி பார்க்க போகும்போது ஜாலி மூட்லதான் போகணும், இருக்கிற டென்ஷனோட போகக்கூடாது. அது மெயின். எங்கன்னா வெளியில இருக்கிற டென்ஷனை எல்லாம் கொண்டு போய் காட்டக்கூடாது. ஒன்னு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு இது வரும்போது நமக்கு என்னவெல்லாம் இதுக்கு அகெயின்ஸ்டான செயல்பாடு இருக்கோ அதெல்லாம் மாற்றி விட்டுறணும். இந்த ஸ்மோக் பழக்கம், பாக்கு போடுற பழக்கம், நான் தொடர்ந்து எல்லா என்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நான் இது தான் அட்வைஸாக சொல்லுவேன். ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வந்தாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பழக்கம் இருக்கான்னா, 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேரில் 8 பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் தான் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, டீ கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க. 8 பேர் என்னென்னா, பாக்கு போடுற பழக்கமும் இருக்குது, ஸ்மோக் பழக்கமும் இருக்குது, ட்ரிங்க் பண்ணுற பழக்கமும் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலே இந்த பழக்கம் குறைஞ்சிரும். எந்த பழக்கம் முக்கியமான பேசிக்கா என்ன இருக்கோ எதை நாட்டம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் உணர்வு மட்டும் இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும், குறைவில்லாம இருக்கும். ஆனா இயலாமை அங்க முதல்ல தளர்த்துக்கிட்டு, இதுக்கு இவங்களுடைய ஆசைக்கு மேல இயலாமை தளர்த்துக்கிட்டு நிற்கும். அப்போ அந்த பெண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க இந்த இதுலேருந்து மீண்டு வந்துட்டாலே இவங்க ரெண்டு பேருக்குள்ள வணக்கம். உங்களுக்கு வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.